Dear children, all are welcome to our 4th standard mathematics online class. In this class, we have discussed about our chapter test. So the second chapter is already finished. Okay? Okay guys, in second chapter, we will discuss about the Roman numeral, right? What was the basic of 7 Roman numeral? I, V, X, L, D, C, D and M. These are 7 basic standard numeral. Okay, so in the 7 basic Roman numeral vachidha nama enna pannom appadina Indo Arabic numeral Roman numeral la change pannom, adutha Roman numeral la Indo Arabic numeral la change pannom. Okay, so let us discuss about our chapter test. First one is match the numeral of the two columns which indicate the same number. Okay, so column A column B rendume kuduttaanga. Column A la Indo Arabic numeral kuduthirukanga. Column B la enna irukku appadina adukulla Roman numeral irukku. Okay va, so first one parunga, the first one is 18 irukku illaya, the first one is 18. So 18 ku la correct Roman numeral enga irukko adha match panni answer solla. Okay, and the second one, put the correct sign greater or less than or equal in each box. நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, எது கிரேட்டர் எது லெஸ்ன்னு பார்த்தோம். இண்டோ அரபிக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ அதை ரோமன் நியூமரலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி விச் ஒன் இஸ் கிரேட்டர்னு சொல்லி கிரேட்டர் சிம்பிள் என்னென்னு போடுங்க. இல்லை ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல், லெஸ்தனாக இருந்தால் லெஸ்ன் சிம்பிள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் த ரோமன் நியூமரல் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த கிவன் ரோமன் நியூமரல். ஸோ பிஃபோர்னா என்ன, ப்ரீவியஸ் நம்பர். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீ டெசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜஸ்ட் ஐ வில் கிவ் ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, எக்ஸோட வேல்யூ 10, அனதர் எக்ஸோட வேல்யூ 10. இது வந்து ரெண்டுமே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 1 என்னது, ரெப்படிஷன்னா ஆட் பண்ணணும். ஸோ 10 + 10 = 20. 20 ப்ரீவியஸ் நம்பர், அதாவது ப்ரீ டெசர் என்ன வரும், 19. ஸோ இங்கே அப்போ என்ன வரணும், 19 ரோமன் நியூமரல் வரணும். ஓகேவா, அந்த நெக்ஸ்ட் வேணா ஃபஸ்ட்டு இண்டோ அரபிக் நம்பர் எழுதிக்கோங்க. இது 20, இங்கே என்ன வரணுமா 19. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரணும், 21. ஸோ இதுக்கு நீங்கள் ரோமன் நியூமரல் என்னென்னு பார்த்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்னென்னு போடணும். ஓகே, அதை போய் டேக் பண்ணுவோம். புட் யுவர் டேட் இன் யுவர் லெஃப்ட் மார்ஜின். ஓகே, ஸோ மார்ஜினில் இன்றைக்கி டேட் என்னென்னு போட்டுக்கோங்க. ஸோ சாப்டர் டெஸ்ட்டில் 4th 1 இருக்க கொஷின் மட்டும் உங்கள் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரைட் த ஃபாலோயிங் அஸ் ரோமன் நியூமரல். உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய கொஷினுக்கு ஆன்சரை நீங்கள் என்ன எதில் எழுதணும் அப்படின்னா ரோமன் நியூமரலில் நம்ம எழுதுப்போம். ஓகேவா, ஸோ வாட்ஸ் த ஃபஸ்ட் கொஷின், நம்பர் ஆஃப் டேஸ் என்ன வீக், நம்பர் ஆஃப் டேஸ் என்ன வீக், ஹவு மெனி டேஸ் என்ன வீக், ஒன் வீக்கில் ஹவு மெனி டேஸ், ஒன் வீக் ஈக்குவல் டு 7 days. ஸோ ஒன் வீக் ஈக்குவல் டு 7 days. நமக்கு ஆன்சரை எதில் கேட்டிருக்காங்க, ரோமன் நியூமரலில் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆல் இஃப் யூ ரைட் த ஆன்சர், வாட் இஸ் த ரோமன் நியூமரல் ஆஃப் 7, VII. ஓகே, ஸோ த நம்பர் ஆஃப் டேஸ் இந்த வீக் ஈக்குவல் டு VII, 7 days. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 2. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நம்பர் ஆஃப் டேஸ் இன் த மந்த் ஆஃப் ஃபிப்ரவரி ஆஃப் அ லீப் இயர். ஸோ லீப் இயரில் ஃபிப்ரவரிக்கு ஹவு மெனி டேஸ் இன் லீப் இயர், ஃபிப்ரவரி ஹாஸ் 29 days. ஸோ அதை நமக்கு எதில் எழுத சொல்லியிருக்காங்க, ரோமன் நியூமரில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்பர் ஆஃப் டேஸ் இன் த மந்த் ஆஃப் ஃபிப்ரவரி ஆஃப் அ லீப் இயர். ஸோ இந்த லீப் இயரில் ஃபிப்ரவரி மந்தில் ஹவு மெனி டேஸ், அதுதான் நமக்கு கொஸ்டின். ஓகே, ஸோ பாருங்கள் சொல்யூஷன், இன் அ லீப் இயர் ஃபிப்ரவரி ஹாஸ் 29 days. ஹவு மெனி டேஸ், 29 days. நமக்கு இதை எதில் கேட்டிருக்காங்க, ரோமன் நியூமரலில் கேட்டிருக்காங்க. அப்போ 29 நம்ம எதாக கன்வெர்ட் பண்ணணும், 29ங்கிறது என்ன, ஹிண்டோ அரபிக் நியூமரல், இதை நான் ரோமன் நியூமரலில் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 29 எப்படி எதுனா 20 + 9. ஓகே, நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு ஸ்பிளிட் 20 × 2. இதை நான் 10 ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். அப்போ 10 + 10 + 9. 10 ரோமன் நியூமரல் என்ன, வேல்யூ என்ன, சிம்பிள் என்னது, எக்ஸ். ப்ளஸ் 10 என்னமா, ப்ளஸ்.
நைனுக்கு என்ன வரும் ஐ எக்ஸ். இப்போ இந்த ப்ளஸ் எல்லாம் எடுத்துருங்க, ஆன்சர் என்ன வரும் எக்ஸ் எக்ஸ் ஐ எக்ஸ். ஸோ அப்போ 29 ரோமன் சிம்பிள் வந்து என்னமோ எக்ஸ் எக்ஸ் ஐ எக்ஸ். ஸோ இந்த நம்பர் ஆஃப் டேஸ் என்ன மந்த் ஆஃப் ஃபிப்ரவரி எக்ஸ் எக்ஸ் ஐ எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் த ஆன்சர் இந்த லீப் இயர். லீப் இயரில் ஃபிப்ரவரியில் ஹவு மெனி டேஸ், 29 டேஸ். ஓகே, ஸோ ஃபிப்ரவரி ஹேஸ் 29 நம்ம ரோமன் நியூமரில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ நமக்கு அதுதான் குவஷின். ஸோ 29 டேஸ் ஃபிப்ரவரி. நமக்கு என்ன குவஷின் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஃபிப்ரவரி, அதுவும் எங்கே நார்மல் இயர் இல்லை லீப் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக நமக்கு இருக்க விட லீப் இயரில் நமக்கு எத்தனை டேஸ் உண்டுமா, ஃபிப்ரவரியில் 29 டேஸ் உண்டு. ஸோ 29 நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணணும், ரோமன் நியூமரலாக எழுதணும். ஸோ ரோமன் நியூமரலாக எழுதுறதுக்கு 29 ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்ப்ளிட் 20 + 9. 20 என்ன பண்ணுங்கள், 10 ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், ஏன்னா நமக்கு 10 சிம்பிள் தான் இருக்கும், டேரக்ட் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணும். ஓகே, அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 9 சிம்பிள் வந்து என்னமோ ஐ எக்ஸ். இப்போ ப்ளஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள், எக்ஸ் எக்ஸ் ஐ எக்ஸ். 29 ரோமன் நியூமரல் வந்து என்னது எக்ஸ் எக்ஸ் ஐ எக்ஸ். நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் தி ஆன்சர். குவஷின் நம்பர் சி, ஸோ த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் என்ன டே, ஒரு பெர் டேக்கு என்ன ஹவர் உண்டோ அதை நம்ம எதாவது கன்வெர்ட் பண்ணணுமா, ரோமன் நியூமரலில் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ 1 ஹவு மெனி ஹவர்ஸ், 24 ஒன் டே ஈக்குவல் டு 24 hours. இப்போ 24 நம்ம எதாக்க சேஞ்ச் பண்ணணும், ரோமன் நியூமரலாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ 24 நான் என்ன எழுதியிருக்கேன், 20 + 4 எழுதியிருக்கேன். ஓகே, 20 + 4. இப்போ 20 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 10 + 10 எழுதிக்கலாம் +4. 10 ரோமன் சிம்பிள் வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ், 4 ரோமன் சிம்பிள் ஐ வி. இப்போ ப்ளஸ் எல்லாம் எடுத்துருங்க, எக்ஸ் எக்ஸ் ஐ வி வரும். ஓகே, ஸோ 24 ரோமன் சிம்பிள் வந்து என்னவா எக்ஸ் எக்ஸ் ஐ வி. ஸோ 1 நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, 24 தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரோமன் நியூமரலாக கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ரைட் ஆன்சர் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன் அ டே ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் ஐ வி, 24 hours. ஓகே, ஸோ க்வெஸ்சன் என்ன, 1 ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன் எ டே. ஸோ 1 ஈக்குவல் டு 24 hours. அப்போ 24 நீங்கள் என்ன செய்யணும், ரோமன் நியூமரலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்னு இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் டி, நம்பர் ஆஃப் டீத் எ நார்மல் அடல்ட் ஹேஸ். நார்மல் அடல்ட்டுக்கு எவ்வளோ டீத் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ டீத் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நாளைக்கு சொல்லுங்கள். ஓகேவா, சரி, ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு டீத் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 32 இருக்கும். ஓகேவா, ஹவு மெனி டீத்மா, 32 டீத்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ அந்த நார்மல்க்கும் 32 டீத் இருக்கும். ஸோ அந்த 32 நம்பர்ஸை நம்ம எதில் எழுதணும், ரோமன் நியூமரலில் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா, பாருங்க. ஸோ நார்மல் அடல்ட் ஹேஸ் ஹவு மெனி டீத், 32 டீத். அவங்களுக்கு எவ்வளோ டீத் இருக்கும், 32 இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த 32 நீங்கள் எதில் எழுதணும், ரோமன் நியூமரலில் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 32 ஹிந்து அரபிக் நம்பரை ரோமன் நியூமரலாக சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 30 + 2. 30 எப்படி எழுதலாம், 10 எழுதலாமா, இப்போ 10 + 10 + 10 + அடுத்து நெக்ஸ்ட் 2. ஓகே, ஸோ ஏன்னா நமக்கு 10 வரும்போது ஈஸியாக ரோமன் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 10 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ 10 சிம்பிள் என்ன, எக்ஸ் ப்ளஸ், 10 சிம்பிள் எக்ஸ், இந்த 10 சிம்பிள் என்ன எக்ஸ் ப்ளஸ், 2 என்ன வருமா ஐ ஐ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் எல்லாம் எடுத்துருங்க, சிம்பிள் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள், அப்போ என்ன வரும் எக்ஸ் 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 ஐ ஐ, 32. ஸோ 32 ரோமன் நியூமரல் எக்ஸ் 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 ஐ ஐ. நமக்கு எதில் குவஷின் கேட்டிருக்காங்க, ரோமன் நியூமரலில் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் ஆன்சர் நார்மல் அடல்ட் ஹேஸ் டீத். இதுதான் நமக்கு ஆன்சர்,
இது வந்து ஹிந்து அரபிக் நம்பர், இது வந்து என்னமோ ரோமன் நியூமரல். ஸோ இந்த சாப்டர் டூவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரோமன் நியூமரல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ ரோமன் நியூமரல் எங்கேருந்து வந்துமா, ஏன்ஷியன்ட் ரோமனி பீப்புள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இந்த ரோமன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ லிசன், இந்த ரோமன் நியூமரல் அவங்க எதுக்கெலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக நம்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, எங்கெல்லாம் நம்ம நம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னா சிம்பிள் யூஸ் பண்ணாங்க. அவங்களோட இயர் ஆகட்டும், அவங்க நெக்ஸ்ட் அவங்க கிளாக்கு, நெக்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இதுக்குமே நம்பருக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்பருக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த சிம்பிளை தான் அவங்க என்ன பண்ணாங்க எழுதினாங்க. அதனால தான் இந்த இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோமன் நம்பர் அப்படி, ரோமன் நியூமரல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ நிறைய ரோமன் நியூமரல் இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன் பிட்வீன் இயர்ஸில் அவங்க ஒரு 7 பேசிக் சிம்பிள் மட்டும் வச்சு, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணாங்க ரோமன் நியூமரல் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த 7 பேசிக் சிம்பிள் தான் ஐ, வி, எக்ஸ், எல், சி, டி அண்ட் எம். ஓகே. ஸோ இந்த 7 பேசிக் சிம்பிள் வச்சு தான் இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ரோமன் நியூமரல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கிளாஸ் ரூம் நேமே எழுதுகிறோம் இல்லையா, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்னா என்ன போடுவோம், ஐவி போடுவோம், தேர்டுனா என்ன போடுவோம், ட்ரிபிள் ஐ போடுவோம் இல்லையா. ஸோ இதில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ரூல்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் வந்து என்னமா, ரிப்பீட்டடாக ஒரே சிம்பிள் ரிப்பீட்டடாக வந்தது அப்படின்னா என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அதோட வேல்யூவை என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஹவு மெனி டைம்ஸ் ரிப்பீட் ஆகும், 3 டைம்ஸ், ஒன்லி 3 டைம்ஸ் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஜீரோக்கு என்ன கிடையாது, ரோமன் நியூமரல் கிடையாது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜீரோக்கு என்ன கிடையாதுமா, ரோமன் நியூமரல் இல்லையா. ஓகேவா. செகண்ட் ஒன், ஒரு நம்பருக்கு ஓகேவா, அதாவது கிரேட்டர் நியூமரலுக்கு ரைட் சைடில் ஸ்மாலர் நியூமரல் வந்ததுன்னா நீங்கள் அதோட ரெண்டு வேல்யூவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் யூ கேன், ஸோ ரெண்டு சிம்பிளோட நேம் வேல்யூவை என்ன செய்யணும், ஆட் பண்ணும். ரூல் நம்பர் 3, இப்போ கிரேட்டர் நியூமரலுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்மாலர் நியூமரல் வந்தால் என்ன செய்யணும், கிரேட்டர் நியூமரலோட வேல்யூவையும் ஸ்மாலர் நியூமரல் வேல்யூவையும் சப்ட்ராக்ட் பண்ணும். அதே இது ரெண்டு கிரேட்டருக்கு இன் பெட்வீனில் ஸ்மாலர் நியூமரல் வந்ததுன்னா கிரேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வேல்யூ அப்படியே வச்சுட்டு செகண்ட் கிரேட்டர்லேருந்து ஸ்மாலர் நியூமரலை என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணி ஓவராக ஆட் பண்ணி ஆன்சர் என்னென்னு எழுதும். ஓகே. ஸோ இந்த 4 ரூல்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு சாப்டர் டெஸ்ட் என்னென்னு பார்த்தோம். அதுக்கடுத்து செல்ஃப் ப்ராக்டிஸில் உள்ள எல்லா சமும் பார்த்தோம். ஸோ ப்ரீ டெசிசர்னா ப்ரீவியஸ் நம்பர், உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க, ஒரு நம்பர் கொடுத்து, ஒன்று ரோமன் நியூமரலாக இருக்கணும் ஓகேவா, இல்லை நம்பர் கொடுத்து அதை ரோமன் நியூமரலாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அடுத்து செகண்ட் ஒன் மேட்சிங் கொடுத்துருப்பாங்க, ஹிந்து அரபிக் கொடுத்துருப்பாங்க, ஒன் செகண்ட் ரோமன் நியூமரல் இருக்கும். அது எப்படின்னா, ஒன்று ஹிந்து அரபிக்கில் என்னெல்லாம் உண்டு அதை ரோமன் நியூமரலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் காலம் வைஸ் எழுதலாம். ஓகேவா. ஸோ இந்த செகண்ட் சாப்டர் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ ஸ்டார்ட் அவர் தேர்ட் சாப்டர். ஓகே.